வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். உள்ளே வெளியே இது வந்து ஒரு விளையாட்டு. இது இது வந்து மங்காத்தா அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. உள்ளே வெளியேன்னா வெற்றியா தோல்வியா கன்ஃபார்மாக சொல்ல முடியாத ஒரு சீக்வன்ஸில் ஒரு குன்ஸாக விளையாடுறது. எங்கப்பா நம்ம வாழ்க்கையே உள்ள வெளிய மாதிரி இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். அதாவது ஒருத்தர் ரெகுலராக போலீஸ்காரனோட லிஸ்டில் இருந்து அடிக்கடி உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான் நீங்க, அவனையும் உள்ள வெளியேன்னு சொல்லலாம். இங்கே நான் சொல்ல வந்தது வந்து அந்த உள்ள வெளியெல்லாம் கிடையாது, உள்ள வெளியே. இந்த உள்ள வெளியே அப்படிங்கிறத வச்சு நிறைய சொல்லலாம். நான் சொல்ல வந்த உள்ள வெளியே, அதாவது என்னுடைய மனம் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு வைங்க. என்னுடைய சுற்றுப்புறமும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவேன். காலப்போக்கில் அது மெட்டீரியலைஸ் ஆயிரும். அதே போல் எனக்குள்ள வெளிச்சமாக இருக்குன்னு வைங்க, போக போக என்னுடைய சுற்றுப்புறமும் வெளிச்சமாயிடும். இதான் வந்து பெரியவங்க ஷார்ட்டாக எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த உள்ளே வெளியே, அதாவது உள்ளே இருக்கிறத யார் பார்க்குறது, உள்ளே இருக்கிறத யாரால் பார்க்க முடியும், முடியாது. வெளியே இருக்கிறத பார்க்க முடியும். நாம் வெளியே இருக்கிறத பார்த்து உள்ளே இருக்கிறத இப்போ ஒரு பக்கி எப்போ பாரு இருட்டிலேயே கிடக்குன்னு வைங்க, அதுக்குள்ளே எண்ணம் இருக்குது, இருட்டு தான் இருக்கும். அதே போல் சுற்றுப்புறத்தில் ரொம்ப இறைச்சலாக கிடக்குன்னு வைங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நாயினுடைய மண்டையில் நிறைய இறைச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். இதே போல் இப்போ என்னுடைய மேசை இது வெளியே, உள்ளே இருக்கிறது என்னுடைய மைண்டு. உள்ளே வந்து என் மைண்டு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு வைங்க, என்னுடைய டேபிளும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இப்போ என்னுடைய வீடு சுத்தமாக இருக்குதுன்னு வைங்க, எனக்குள்ளவும் சுத்தம் இருக்கும். என்னுடைய வீடு ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு வைங்க, அப்போ என் மைண்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு எளிய விதி, இந்த விதியை பேஸாக வச்சுக்கிட்டு வந்தது தான் வந்து நிறைய மேட்ரு. இப்போ வந்து சைக்காலஜியில் கூட ஒருத்தனுடைய பிஹேவியர், சோஷியல் பிஹேவியரை வச்சு அவனுடைய வே ஆஃப் திங்கிங்கை சொல்லலாம். அதேபோல் இந்த வாஸ்து, ஒருத்தனுடைய வீடு அது எப்படி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து அவனுடைய சைக்காலஜியை சொல்லலாம். அவனுடைய எண்ணம், அந்த எண்ணங்களின் கூட்டமைப்பு தான் மனம். அந்த மனசை தானே அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பா, அதான் மேட்ருங்க. இப்போ ஒரு ஆரோக்கியமான மனம், அவன் வந்து வீட்டை கட்டணும்னா எப்படி கட்டுவான், எல்லாம் வந்து ஒரு சதுரமாகவோ ஒரு செவகமாகவோ இருக்கிறாப்புல மார்க்கிங் பண்ணிக்கிட்டு சுற்றி கொஞ்சம் காலி இடம் விட்டு முன்னாடி பார்க்கிங்க்கு இடம் விட்டு அது ஒரு, அதாவது வந்து அந்த கட்டுமானத்தை பார்த்தாலே அவனுடைய சைக்காலஜியை சொல்லிவிடலாம். இப்போ மனிதர்களின் வெற்றி தோல்விக்கு காரணமே என்னடான்னா
அவன் உன்னுடைய எண்ணம் தானே, அவன் உன்னுடைய எண்ணம் தான். இப்போ இன்னொரு மேட்ரு, ஒரு மனிதன், அந்த மனிதன் எதிரிகளுக்கு என்ன செய்கிறானோ அதை இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் தன்னுடைய நண்பர்களுக்கும் செய்வான். இது ஒரே பேட்டர்னில் போகும், ஒரே பேட்டர்னில் போகும். இப்போ இதையே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒரு மனிதன் நண்பர்களை மன்னிக்கிறான் வைங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆகி எதிரிகளை மன்னிக்கிற லெவலுக்கு போயிடும். இது எல்லாமே வந்து என்னடானா பழக்கதோஷம், பழக்கதோஷம். நூல் பிடிச்சாப்புல அது போய்கிட்டே கிடக்கும், நூல் பிடிச்சாப்புல போய்கிட்டே கிடக்கும். ஒரு குழந்தை ரெண்டு சாக்லேட் இருக்கும்போது ஒரு சாக்லேட்டை பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு கொடுக்குதுன்னு வைங்க, அது அப்படியே தொடரும், அப்படியே தொடரும். அதான் வந்து சொல்லுவாங்க, வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு. இது எவ்வளோ இருக்கு பாருங்க. அதாவது இந்த பக்கிங்க என்ன நினைக்கிறானுங்க, இருக்கிற குப்பை செத்த சதாரம் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள ரகசியமாக இருக்குது, இது எப்படியும் வந்து வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் மேட்ரு என்னடான்னா அவனையும் அறியாமல் அவன் வந்து அதை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான், வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். சொல்லுவாங்க பாருங்க, பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிக்குமா, உலகத்தில் யாருமே என்ன பார்க்கலை, அதே கர்மந்தான் இவனுங்களுடைய மென்டாலிட்டியும். இப்போ நான் வந்து ஆன்மா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறது இல்லை, ஏண்டானா இது எதெல்லாம் வந்து வெகுஜனங்களுடைய செலாவணியில் வருவோம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலிதப்பட்டு போயிடும். அதனால் நான் ஆன்மா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறதே கிடையாது கொய்யால். இப்போ சங்கிங்க ஜெய் ஸ்ரீராம், நானும் ராம பக்தன், நான் ஜெய் ஸ்ரீராம்னு பப்ளிக்காக போய் கத்த முடியுமா, அப்படி தான் எல்லாமே. அதனால் நான் அந்த ஆன்மாங்கிற வார்த்தையை உபயோகிக்காமல் ஏதோ ஒரு ஃபோர்த் டைமென்ஷன், ஃபிஃப்த் டைமென்ஷன், இப்படி ஏதோ ஒரு டைமென்ஷன், அது இந்த உடலில் சிறைப்பட்டு இருக்கிறது. அப்படி சிறைப்பட்டு இருக்கும்போது அது வந்து ஓரளவுக்கு ஒரு கால்குலேட்டடாக ஒரு எல்லைக்குள்ள அப்படி தான் அது வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு படத்தில், அது என்ன படம், சத்யராஜனுடைய துப்பாக்கி வந்து களவு போயிடும், குறி சொல்கிறவன் வந்து இந்த ஹீரோவனுடைய ஃப்ரெண்டு பரோட்டா சூரிய தூணில் கட்டி வச்சுட்டு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சரி துப்பாக்கி கிடச்சிடும், கிடச்சதும் பரோட்டா சூரிய சரி நீ போட அப்படிம்பாங்க. அதுக்கு பரோட்டா சூரி அவுத்து விடுங்கயா போகிறேன், இன்னும் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், நாங்கள் எப்படா கட்டணும்ன்ட்டு. அதை போல் நம்முடைய எண்ணங்களோ ஆழ்மன அவாக்களோ இல்லை அதை தாண்டிய, அது என்ன சொல்கிறது, அது என்னுடைய வொகாபுலரியில் சொல்லணும்னா அண்டை விலையின் அகன்ற பாத்திரத்து அமுதத்தை சேகரிக்கும் திறன், இது எதுவுமே பாதிக்கப்படுறது கிடையாது.
இது வந்து சும்மா ஒரு சாங்கியம், என்ன சாங்கியம் இந்த ஃபிஃப்த்து டைமென்ஷன், இது வந்து பாடிக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உள்ளே வெளியே மறுபடியும் சப்ஜெக்டுக்கு வர பாருங்க. நீங்கள் எந்த பக்கிங்க வந்து இந்த வியாபாரிகள், ஆன்மீக வியாபாரிகள் என்னடா சொல்லுவான்னா, நீ உள்நோக்கி பார். உள்நோக்கி பார்த்தா என்ன இருக்காங்க வெங்காயம், உங்களுடைய செல்ஃபு, உங்களுடைய ஈகோ, உங்களுடைய சூப்பர் ஈகோ, உங்களுடைய காம்ப்ளெக்ஸு, உங்களுடைய ஃபோபியாங்க, இதோ கருமம் தான் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், நீ வெளியே பார், என்ன வெளியே பார், வெளியே பார், வெளியே என்னெல்லாம் நடக்குது பார். அண்டை வழியின் பிரம்மாண்டத்தோடு உன்னை ஒப்பிட்டு பார். நீ தூசுலையும் தூசு, அது போதும், அது போதும், அதான் உள்ளே வெளியே. சரி, ரொம்ப மொக்க போட்ட மாலை இருக்குது, இன்றைக்கி ஜூட்டு விட்டுருவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.